ஹாய் டியர்ஸ் என்னடா எடுத்தோன்னே ஒரு டம்ளாரை காட்டுறாலே ஜூஸ் ஐட்டம் காட்டுறாலேன்னு உங்களுக்கு தோணலாம் பிகாஸ் தெம்பு வேணும் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன்னு சொல்லலாம் ரொம்ப இல்லை சும்மா கம்மியாக அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுருக்கேன் அதனால தான் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் ஹோம் டூர் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க என்னடா ஹோம் டூர் கேட்டால் அட்டை அட்டபாக்ஸெல்லாம் காட்டுறாலேன்னு யோசிக்காதீங்க பிகாஸ் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்துட்டு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம் அதனால தான் அதனால் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டை பாக்ஸ் வீடு ஃபுல்லாக அப்படியே கஜாலாக கிடந்துட்டுருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடு காலி பண்ணுறேன்னா எப்படியெல்லாம்

இந்த மாதிரி டைம்க்குலாம் நான் எந்திரிச்சதே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு மணி அதுவும் ஃபங்க்ஷன் டைம்னால் அந்த மாதிரி எந்திரிச்சிருக்கேன் பட் என்ன பண்ணுறது எந்திரிச்சு தான் ஆகணும் இல்லையா அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கும் நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே நான் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிருப்பேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ரெடி ஆகிட்டு திங்ஸ் எல்லாமேலாம் நாங்கள் கொண்டு வரல ஜஸ்ட்டு பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற ஐட்டம்ஸ் அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பாலா கடைசியோடு பொங்கவே மாட்டேங்குது எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு நீ எப்போ பொங்குறது நான் எப்போ சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு நான் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி வெறும் வயிறோடு இருந்தோம் இல்லையா அதனால் ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த புது வீட அப்படியே சும்மா மேலோட்டமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து கேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தான் மேலே கூடி இருக்காங்க கீழ் வீடே கிடச்சிருச்சு ஸோ எப்பயுமே எங்கள் வீட்டில் விலை கேரியும் சொன்னார் இல்லையா அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே அந்த மாதிரி வச்சுடுவாங்க அப்படியே நேராக உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது நான் தான் சொன்னல திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல இனிமேல் தான் நாங்கள் அங்கே போய் பேக் பண்ணணும் வேறு ஸோ பழைய வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான் பழைய வீடு டபுள் பெட்ரூம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் இல்லையா அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் பெரிய ஃபோட்டோ பார்த்தோன்னா யார் அந்த தாத்தா உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அவர் வேறு யாரும் இல்லை சேஷாஸ்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எங்கள் அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சமாதி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள எங்கள் அம்மா ரொம்பவே வணங்குவாங்க அதாவது கும்பிடுவாங்க கரெக்ட் அவங்க தான் நாங்கள் வச்சு எப்பயுமே சாமி கும்பிடுவோம் அவங்கள அப்படியே சும்மா காமிச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் புது வீட்டில் வந்து நாங்கள் கிளம்பி பழைய வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா திங்ஸ்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு பாதி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நான் ஆர்டரே பண்ணிட்டேன் ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்து எடுத்துனால காலி பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறது லாஸ்டான ஒரு டே இல்லையா அதனால் எனக்கு ஃபேவரெட்டான பிளேஸே நான் வந்து மொட்டை மாடின்னு சொல்லியிருப்பேன் பழைய விளாக் வீடியோஸ்லலாம் பார்த்துருந்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ லாஸ்ட்டு ஒர்க்காக மேலாம் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் மேலே வந்துட்டேன் எங்கள் அக்கா அந்த கீழே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பேக்கிங் வேலையெல்லாம் சரி கொஞ்சம் நாள் நம்ம மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் கழுகளை இருந்துச்சுன்னா லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு மேலே வந்தேன் பட் ஏன் நேரமும் என்னமோ தெரில கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு மனசே இல்லை அன்னைக்கு இறங்கி கீழே போகிறதுக்கே ஸோ நான் தான் சொன்னேன் ஈவினிங் டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் இங்கே மேலே வந்து உட்காந்துன்னா மேகத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் நிறையா திங்கிங்கும் வர ஆரம்பிக்கும் நிறைய ஐடியாஸும் எனக்கு மேலே வானத்தை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும் ஸோ இந்த ரெண்டு இடம் தான் ஒன்று வானத்தை பார்க்கும்போது வரும் இல்லைனா ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது வரும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு நான் உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பேக்கிங் வேலை தான் பார்த்தேன் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் பாதி இங்கே அக்கா தான் பண்ணாங்க ஃபுல் பேக் பண்ணி சிலோ டேப்லாம் போட்டு ஊற்றி அட்டை பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வண்டி வந்துருச்சு எல்லா திங்ஸும் எடுத்து அதில் போட்டுட்டோம் இப்போ வெறும் வீடு தான் இருக்குது இதுதான் என்னுடைய ரூம் நான் இங்கேருந்து தான் வீடியோஸே நான் எப்பயுமே எடுப்பேன் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சிருக்கேன் ஸோ மெயினான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுட்டாங்க கொஞ்சம் அப்படியே குப்பையாக தான் இருக்கும் எப்படி நாங்கள் இதை க்ளீன் பண்ணி தான் தருவோம் ஸோ அப்படியே சும்மா குப்பையோடைய ஒரு கிளான்ஸ் அப்படியே வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லா செடியும் கொண்டு வந்துச்சுட்டோம் பாதி செடி வந்துட்டு நாங்கள் விட்டுட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியெல்லாம் வந்துட்டு தேர்ட் ரவுண்டு போதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கே வீடு மாற்றுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்காவும் கல்யாணமே போயிட்டேன் நானும் கொஞ்சம்னால பெங்களூர் போயிடுவேன் இவ்வளோ பெரிய வீடு இருந்தும் வேஸ்ட்டு தானே ஸோ இந்த விண்டோவில் தான் நான் எப்போயுமே வெளியே வேடிக்கை பார்ப்பேன் மழை வந்துச்சுனாலும் இந்த விண்டோ சைடில் இருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் சரி ஓகே இதை அப்படியே லைட்டாக எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் வரும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருந்து தான் நான் எடுத்திருப்பேன் பட் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் என்னால் வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலை டைமே இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு என்னால் எடிட் பண்ணி போட முடியல அதனால் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துச்சுன்னா இந்த வீட்டிலேருந்து போடுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து நடந்தே ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் எல்லாமே எடுத்துவிட்டோம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறது தான் பாக்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீனாக கூட்டி விட்டு விட்டு தருவோம் இல்லையா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு தரணும் அவ்வளோதான் ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட் ப்ளேஸ் தான் இந்த வீட்டில் இந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கோம் அதனால் எமோஷ்னலி கனெக்டட்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ புது வீட்டுக்கு வந்தாச்சு வீடு அப்படியே ரெண்டாக கிடக்குது எல்லா திங்ஸும் அப்படியே நடு நடுவில் இருந்துச்சு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செட்டில் டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் அடிக்கிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பல வீட்டுக்கு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க என்னால் போக முடியல டெக் எக்ஸாம் இருந்தனால எல்லாம் நான் வீடியோஸ் எடுத்திருப்பேன் வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரிஸ்டல் க்ளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸும் எடுத்திருந்தாங்க அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு வரும் என்னால் உங்களுக்கு ஹோம் டூர் தான் போட முடியல அட்லீஸ்ட் நான் வந்து காலியான வீடையாச்சு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் வந்துவிட்டு நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்ட்டு எனக்கே தெரில நான் இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஹோம் வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்ட்டு ஏன்னா திடீர்னு நாங்கள் மாற்றிட்டோம் இதுதான் என்னுடைய ஃபேவரட் பெட்ரூம் நான் இங்கே தான் அதிகமாக இருப்பேன் வீடியோஸும் இந்த ரூமில் தான் நான் அதிகமாக எடுப்பேன் ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிய போது நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாமல் வந்தது இதான் ரீசன் அண்ட் அகேன் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஃபியூச்சரில் ரெண்டு வீடியோஸ் வரும் அது பழைய வீட்டில் எடுத்துகிட்டு தான் யாரும் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க ஸோ அவ்வளோவா நான் இந்த வீடியோவில் இருந்துருக்கவே மாட்டேன் வீடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சுருந்துருப்பேன் என்னால் வேலை செய்யும்போது கரெக்டாக வீடியோஸும் ஷூட் பண்ண முடியல என்ன ஏன்னா நான் ரொம்ப சிங்கமாக இருந்தேன் அது ஒரு பக்கம் சரி ஓகே போனதெல்லாம் போகட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இனிமேல் நான் ரெகுலரா வீடியோ போட்டுடுறேன் நான் இந்த தான் இப்போ போடல ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு வெறியோட கேட்குறீங்க வீடியோ வருமா வராதா அப்படின்ட்டு விட்டால் வீட்டுக்கு வந்து அடிச்சிருவீங்க போல ஸோ இனிமேல் வீடியோலாம் வந்துடும் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க வீடியோவில் வந்து நம்ம ப்ராப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் அந்த எல்லாத்திலையும் பார்க்கலாம் ஸோ அண்ட் பாய் ஃப்ரம் ஹேட் ஹேண்ட் ப பாய்